உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். ஆர்வமுடன் மனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள். தேர்தலை முன்னிட்டு களை கட்டும் சுவரொட்டிகள் தயாரிக்கும் பணி. வழக்கத்தை விட பல மடங்கு ஆர்டர் கிடைத்துள்ளதால் உற்சாகத்தில் அச்சக உரிமையாளர்கள். புதுச்சேரியில் இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு. வருகை பதிவேடு கட்டாயமில்லை என அறிவிப்பு. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் புலி அமோக விளைச்சல். விலை குறையும் என விவசாயிகள் தகவல். மேட்டுப்பாளையம் மலைரயில் பாதையில் யானைகள் வனத்துக்குள் செல்ல தடையாக இருந்த தடுப்பு சுவரை இடிக்கும் பணி. ரயில்வே நிர்வாகத்துக்கு விலங்கின ஆர்வலர்கள் பாராட்டு. தஞ்சையில் பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்த கும்பல். கர்நாடக மாநில வனப்பகுதியில் பதுங்கியிருந்தபோது தஞ்சை தனிப்படை போலீசாரால் கைது. அரசு மதுபான கடைகளுடன் இணைந்த அனைத்து பார்களையும் 6 மாதங்களில் மூட வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மார்ச் 12 நடைபெற இருந்த முதுநிலை படிப்புக்கான நீட் தேர்வு 8 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களில் 65% பேருக்கு முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் சீன படையினர் 38 பேர் உயிரிழந்ததாக ஆஸ்திரேலிய புலனாய்வு பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 1.49 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகளில் 8,72,243 காலி பணியிடங்கள் உள்ளதாக மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் கடந்த 2021 ஆண்டில் பொது இடங்களில் குப்பை கழிவுகளை கொட்டியவர்களிடமிருந்து 3.5 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிறுவனமான கெயில் டிசம்பர் காலாண்டில் அதிகபட்ச லாபமாக 3,287 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான கிரிமினல் வழக்குகளை விரைந்து முடித்து நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒடிசாவில் வரும் 7ஆம் தேதி முதல் கல்வி நிலையங்கள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கின. பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க மற்றும் நிறைவு விழாவை தூதரக ரீதியில் இந்தியா புறக்கணித்துள்ளது. யூகோ வங்கியின் காலாண்டு நிகர லாபம் 776% அதிகரித்து 310 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் 3 ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தானில் கடும் உணவு பஞ்சம் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஹஸ்னைன் பந்து வீச ஐசிசி தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் தலை கட்டியுள்ள நிலையில் மதுரையில் அரசியல் கட்சிகளின் துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் தயாரிக்கும் பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் முன்னரே ஆர்டர்கள் அதிகளவில் வரும் நிலையில் சின்னம் ஒதுக்கீடு செய்த பின்னர் இன்னும் ஆர்டர்கள் அதிகமாக வர வாய்ப்புள்ளதாக அச்சக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். தற்போது தேர்தல் பிரச்சாரம் டிஜிட்டல் மயமாகி வரும் நிலையில் சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்ய வேட்பாளர்கள் விருப்பம் காட்டி வருவதாகவும் அதற்கு ஏற்ற வகையில் பிரச்சார படங்கள் தயார் செய்ய வேண்டியுள்ளதால் அச்சகத்தை சார்ந்துள்ள வரைகலை பணிகளுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரித்துவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுக்குள்ள எலெக்ஷன்ல வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம அந்த ஒரு வார்டு ரெண்டு வார்டு இப்படி ஆள்மாத்தியால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பாங்க. ஒரு 2000 நோட்டீஸ், 1000 நோட்டீஸ்னு கேட்குற இடத்துல ஒரு 500 நோட்டீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இப்போ வார்டு எலெக்ஷன் வந்திருக்கிறது வந்துட்டு இந்த அச்சுப்பதிப்பு அந்த அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கு நோட்டீஸ் அடிக்கிற இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. என்னன்னு கேட்டால் டைமிங் கம்மி, நாளும் கம்மி, 2 நாள் 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10 வேட்பாளர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு நைட்டுக்குள்ளே பண்ணி கொடுங்க, 4000 நோட்டீஸ் பண்ணி கொடுங்க, 5000 நோட்டீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. கொரோனாக்கு அப்புறம் இந்த வார்டு எலெக்ஷன் வந்ததில் வேலைகள் ஃபுல்லாக ஓரளவு வருது, நல்லாயிருக்கு. வேலைகள் அச்சுக்கு அந்த நோட்டீஸ் வேலை, அந்த மாதிரி பிரிண்டிங் வேலை சம்பந்தமான வேலை ஓரளவு ஃபுல்லாக இருக்குது இப்போவே. கடைசியாக கடந்த 2011 நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஆர்டர்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பெரும் சவாலாக உள்ளதாகவும் அச்சக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 100 வார்டுகள் இருக்கு. 100 வார்டுகளை மினிமம் ஒரு 8 பேர் வேட்பாளர் எடுத்துக்கிட்டா கூட 800 பேர், 900 பேர் வந்து களத்தில் இருக்காங்க, தேர்தல் களத்தில் இருக்காங்க. தேர்தல் களத்தில் வந்து வந்தவனை தேர்தல் அறிவித்த உடனேயே ரொம்ப அதிகப்படியமாக சூடு பிடிக்கிறது வந்து அச்சகத்துறை தான். ஏன்னா விளம்பரம்னு எடுத்துக்கிட்டோம்னா துண்டு பிரசுரம் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பதாகைகள் இருக்குது, அத்தனை வேலைகளும் இருக்கும். அறிவித்த உடனேயே இப்போ குறைந்த நாட்கள் இருக்குது, தேர்தலுக்கு வந்து ரொம்ப குறைந்த நாட்கள் இருக்குது. அந்த குறைந்த நாட்கள் வந்து அத்தனை பேருமே வந்து அவசரப்படுவாங்க, எல்லாருமே வந்து அன்றைக்கே கொண்டு போகணும், உடனே கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தனை பேருக்கு வந்து நம்ம அடித்து கொடுப்போம். இருந்தாலும் இது நம்ம பிரச்சனை கிடையாது, தமிழகத்தில் உள்ள அத்தனை பிரசுகளுக்கும் வந்து இதே நிலைமை தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையிலிருந்து தற்பொழுது காகிதம் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலையேற்றம் காரணமாக 40% விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் வேட்பாளர்கள் இந்த விலையேற்றத்தை பொருட்படுத்தாமல் ஆர்டர்கள் தருவதாகவும் அச்சகர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கொரோனா தந்த இழப்பை உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அச்சகங்கள் பரபரப்பாக இயங்கி வருகிறது. ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் புளிய மரங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் புளிய மரங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக போதுமான மழை இல்லாததால் இந்த பகுதிகளில் புளியம்பழ விளைச்சல் குறைந்தே இருந்தன. இதனால் வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து புளி வரவழைக்கப்பட்டன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டு போதுமான மழை பெய்ததால் மரங்கள் செழித்து அதிக அளவில் பூக்கள் வந்ததுடன் அனைத்தும் காய்களாக காய்த்துள்ளது. சேர்வராயன் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பன்னிக்கரடு, சர்க்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, பண்ணப்பட்டி உட்பட அனைத்து பகுதிகளிலும் புளிய மரங்கள் காய்கள் பழுத்து அறுவடைக்கு தயாராகி வருகிறது. ஒரு சில இடங்களில் முதற்கட்ட அறுவடை பணிகள் துவங்கியுள்ளன. நடப்பாண்டு புலி விளைச்சல் அதிகரித்து இருப்பதால் புலி விலை குறையும் என்று விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்ததால் இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மாதம் தொடக்கத்திலேயே கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் 1 முதல் 9ஆம் வகுப்புகள் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை மூடப்பட்டது. இந்நிலையில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்ததன் காரணமாக இன்று முதல் மீண்டும் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரிகள் வரை இன்று காலை வகுப்புகள் தொடங்கியது. வாரம் 6 நாட்கள் முழுமையாக நடக்கும் அனைத்து வகுப்புகளிலும் வருகை பதிவேடு கட்டாயமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கவும் பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் 15 வயதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்று முதலே பள்ளிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தவும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக 2 தவணை கொரோனா தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து கல்வி நிறுவனங்களும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் யானைகளின் வலசைக்கு இடையூறாக இருந்த தடுப்புச் சுவரை ரயில்வே நிர்வாகம் அகற்றியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் உள்ளது. மழைக்காலங்களில் கல்லாறு ஹில்க்ரோவ் இடையே அடிக்கடி பாறைகள் சரிந்து தண்டவாளத்தில் நிலச்சரிவு ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவை அடுத்து அந்த பகுதியில் 30 மீட்டர் அளவில் தடுப்புச் சுவர் கட்டப்பட்டன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் வலசை வந்த யானைகள் அங்கிருந்த தடுப்பு சுவர்களால் அடுத்த பகுதிக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டன. இதுகுறித்து தமிழக வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக வனத்துறையினர் ரயில்வே நிர்வாகத்திடம் முறையிட்டதை அடுத்து அங்கிருந்த சுவற்றின் ஒரு பகுதியை ரயில்வே நிர்வாகம் இடித்து அகற்றியது. இதற்காக ரயில்வே நிர்வாகம் மற்றும் வனத்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலின் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடையவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 6 நகராட்சி மற்றும் 22 பேரூராட்சிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி நேற்று வரை 550 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறவுள்ளதால் நேற்று ஒரே நாளில் 436 நபர்கள் ஆர்வத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தருமபுரி நகராட்சி மற்றும் 10 பேரூராட்சிகளுக்கான 192 இடங்களுக்கான உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 599 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் போட்டியிடுவதற்காக குளித்தலை நகராட்சியில் 49, மருதூர் பேரூராட்சியில் 21, நங்கவரம் பேரூராட்சியில் 38, கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் 20 நபர்கள் என போட்டியிட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் 288 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 752 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மாவட்டத்தில் 36 வார்டுகள் கொண்ட அரக்கோணம் நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு இதுவரை 133 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதேபோன்று மாவட்டத்தில் 21 வார்டுகள் கொண்ட மேல் விசாரம் நகராட்சிக்கு இதுவரை 99 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நகராட்சி 8 பேரூராட்சிகளில் உள்ள 189 வார்டு கவுன்சிலர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வார்டுகளில் போட்டியில் நேற்று வரையில் 121 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று ஒரே நாளில் 393 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை ஆர்வத்துடன் தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி 21வது வார்டில் கட்சி சார்பில் 8 மாத கை குழந்தையுடன் பெண் வேட்பாளர் எல் விஜிதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை 32வது வார்டில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் அரசியல் கட்சியைச் சார்ந்த ராம திலகவதி கை குழந்தையுடன் வேட்புமனு தாக்கல் செய்தாா்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பேண்ட் வாத்திய முழங்க வேட்பு மனு தாக்கல் செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி 1வது வார்டில் மாற்றுத்திறனாளி பெண்ணான புஷ்பம் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட அவர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் நேற்று வரை மாநகராட்சியில் 334 பேரும் நகராட்சிகளில் 403 பேரும் பேரூராட்சிகளில் 521 பேரும் என மொத்தம் 1258 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் சுயேட்சை வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் அடங்குவார்கள். வால்பாறை அருகே இரண்டு யானைகள் சண்டை போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வால்பாறை அருகே பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் கூட்டமாக திரிந்து வந்த யானைகளில் இரண்டு யானைகள் திடீரென்று சண்டை போட்டுள்ளன. அதை அந்த பகுதி இளைஞர்கள் படம் பிடித்துள்ளனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவையில் மிதுன் என்கிற 4 வயது சிறுவன் தொடர்ந்து 5 மணி நேரம் இடைவிடாமல் இரட்டை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இந்த சிறுவன் கடந்த 4 மாதங்களாக அந்த பகுதியில் உள்ள சிலம்பம் பயிற்சியாளர் பிரகாஷ் நடத்தி வரும் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கலை பயிற்சி மையத்தில் சிலம்ப கலையை பயின்று வருகின்றார். இந்நிலையில் சின்னவேடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தில் அலங்கார இரட்டை சிலம்பத்தை இரண்டு கைகளிலும் சுமார் 5 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் சிறுவன் விதுன் தொடர்ந்து சுழற்றி சாதனை படைத்துள்ளார். இவரது இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்த கும்பலை கர்நாடகத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் வல்லம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. இது தொடர்பான புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். தனிப்படைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கொடுங்கசாமி மற்றும் அவரது கூட்டாளிகள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே பதுங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் கொடுங்கசாமி மற்றும் அவரது கூட்டாளிகளான மோகன்குமார் தியாகராஜன் நாகராஜ் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 50 பவுண்ட் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 கிலோ வெள்ளிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 வருடமும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் உடன் இணைந்த அனைத்து பார்களையும் 6 மாதங்களில் மூட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் பார் உரிமம் வழங்குவது தொடர்பான டெண்டரை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்த நீதிபதி சரவணன் டாஸ்மாக் மதுபான கடைகளை ஒட்டி அமைக்கப்படும் பார்களில் மது அருந்த தமிழக மதுவிலக்கு சட்டம் அனுமதிக்கவில்லை என்பதால் மதுபான கடைகளை ஒட்டிய பார்களை மூட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் டாஸ்மாக் நிர்வாகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்களை நடத்த இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை என்றும் பார்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் கலால் வரித்துறை ஆணையருக்கு மட்டுமே உள்ளதாகவும் தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது இடங்களில் மது அருந்த சட்டம் அனுமதிக்காத நிலையில் டாஸ்மாக் கடைகளில் மது அருந்த அனுமதிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.
கச்சத்தீவு திருவிழாவிற்கு தமிழக பக்தர்களை அனுமதிக்க வேண்டுமென நாட்டுப்படக மீனவர் சங்கத்தினர் ராமநாதபுரம் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா மார்ச் மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற இருப்பதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக குறைவான பக்தர்களை அனுமதிப்பதாகவும் தமிழகத்தில் இருந்து பக்தர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என்றும் இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் நல உரிமை சங்கம் சார்பில் ராயப்பன் உள்ளிட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய குறைந்தபட்ச 200 பேரையாவது அனுமதிக்க வேண்டும் என்று இலங்கை அரசிடம் கேட்டு அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் தோட்டக்கலை பூங்காவிற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தூய காற்று, பசுமையான சூழல் ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் கடலூர் மாவட்டம் வடலூரில் தோட்டக்கலை பூங்கா அமைக்கப்படவுள்ளது. 3.20 ஏக்கர் நிலத்தில் மூலிகை செடிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் தோட்டக்கலை பூங்கா அமைக்கப்படவுள்ளதாகவும் இதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளதோடு 3 மாதத்திற்குள் பணியை தொடங்க வேண்டும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடத்தப்படவுள்ளது. இதற்காக கடந்த 27 கணபதி பூஜையுடன் தொடங்கிய இந்த விழா 6 கும்பாபிஷேகத்துடன் நிறைவடைய உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நவகிரகஸ்தலத்தில் 2வது ஸ்தலமான சந்திரன் கோவில் அப்பூதி அடிகையாருக்கு சதய நட்சத்திர குரு பூஜை நடைபெற்றது. அப்பூதி அடிகள் தை மாதம் சதய நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் குரு பூஜை மாலையில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் இந்த வருடம் அப்பூதி அடிகளாருக்கு பால், மஞ்சள், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம், தயிர் போன்ற திரவியப் பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அடிகளாரின் அருளை பெற்று சென்றார்கள். ஈரோட்டில் 30 1250 முறை உக்கி போட்டு அண்ணன் தம்பி உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த 14 சிறுவன் சுபாஷ் மற்றும் 13 சிறுவன் பரத் ஆகியோர் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சூப்பர் பிரைன் யோகா எனப்படும் உக்கி போடுதலை அரை மணி நேரத்தில் 1000 முறை செய்து ஸ்பாட் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். இதில் சிறுவன் சுபாஷ் அரை மணி நேரத்தில் தொடர்ச்சியாக 1250 முறை உக்கி போட்டு உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சுபாஷின் சகோதரர் பரத் நாற்காலி மீது ஏறி தொடர்ச்சியாக அரை மணி நேரத்தில் 1068 முறை உக்கி போட்டு உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். மத்திய பட்ஜெட்டில் மதுரை போடி அகல ரயில் பாதை பணிக்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியால் 3077 கிலோமீட்டர் ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஏ கே அகர்வால் தலைமையில் இணைய வாயிலாக நடைபெற்ற மத்திய பட்ஜெட் குறித்தான ஆலோசனைக் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் 25 ரயில்வே திட்டங்களுக்கு 28,307 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் மொத்தம் 21 வார்டுகள் அமைந்துள்ளன. இதில் 14வது வார்டில் அமைந்துள்ளது ஆலம்பரை குப்பம் தண்டுமாரியம்மன் குப்பம். இதில் தண்டுமாரியம்மன் குப்பம் தொகுதியில் அந்த பகுதி மக்கள் வார்டு பதவியினை ஏலத்திற்கு விட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று அதே பேரூராட்சியில் உள்ள 13வது வார்டிலும் இதே நிலை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த மதுராந்தகம் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3ஆம் தேதி வரை உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 16,32,000 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மல்லாங்கிணறு வளையங்குளம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 1,73,000 ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதிக்கு உட்பட்ட திருவாரூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரசாத் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 73,460 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டு நகராட்சி ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் 59 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளாட்சி நகர்ப்புற வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்படவுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் எடப்பாடி நகராட்சி வாக்கு எண்ணும் மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை ஆமையை மீனவர்கள் மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்ய நவம்பர் முதல் மார்ச் வரை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் 10 முதல் 15,000 வரையிலான முட்டைகள் இடுவது வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த முட்டைகளை வன அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாத்து சேகரித்து 45 நாட்கள் கழித்து முட்டைகள் பொறித்தவுடன் ஆமை குஞ்சுகளை பாதுகாப்பாக கடலில் விடுவது வழக்கம். இந்த நிலையில் பனித்திட்டு கிராம கடற்கரைக்கு முட்டையிட வந்த அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமை ஒன்று மீன் வலையில் சிக்கிக்கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வன ஊழியர்கள் வலையில் சிக்கியிருந்த ஆமையை மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். கடமை கண்ணியத்துடன் தொழில் செய்யும் ஆட்டோ ஓட்டுநர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டினார். அயனாவரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ் தனது ஆட்டோவில் பயணித்த பெண் தவறவிட்ட தங்க வளையலை சத்திரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து ஓலா செயலி மூலம் அந்த பெண்ணின் விவரம் கண்டறிந்து போலீசார் அவரை நேரில் அழைத்து வளையலை ஒப்படைத்தனர். பெற்றோருடன் சண்டை போட்டுக் கொண்டு கடலூரில் இருந்து சென்னை வந்த 16 வயது சிறுமியிடம் விவரங்களை கேட்டு அவரை காவல் நிலையத்தில் அம்பத்தூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் உஷா ஒப்படைத்தார். இதையடுத்து இரு ஆட்டோ ஓட்டுநர்களையும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டினார்.
புதுக்கோட்டை நகராட்சியில் நான்காவது வார்டில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஒருவர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் முழக்கங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஒரே நேரத்தில் அதிக நபர்கள் வருவார்கள் என்பதால் 50-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேட்பாளர்களுடன் 3 பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்து வருகின்றனர். காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் கூட்டம் கூடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் வேட்பாளர்களுடன் நகராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திருக்கோயில் நிலங்களை மீட்பதில் அரசு அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் என்பவர் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டு வருகிறார். எடப்பாடி தாலுகாவில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களின் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கும் அவர், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலங்களை மீட்பதில் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொரோனா காலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளிடம் பணம் வசூல் செய்துள்ளார். தொடர்ந்து ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டில் குளறுபடி செய்வது உள்ளிட்ட தவறுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே பிள்ளைத்தோப்பைச் சேர்ந்தவர் பிரவீன். அவரது நெருங்கிய உறவினரான தூத்துக்குடியைச் சேர்ந்த பட்டாணி மற்றும் அவரது கூட்டாளியான பாண்டி ஆகியோர் அவரது வீட்டிலிருந்த 3 செல்போன்கள் மற்றும் 2000 ரொக்கம் ஆகியவற்றை திருடியதுடன் பிரவீனின் மனைவி கழுத்திலிருந்த தாலியை பறிக்க முயன்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் பட்டாணி மற்றும் கூட்டாளி பாண்டி ஆகியோரை கைது செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அந்த பகுதிகளில் பல சரக்கு மளிகை கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்ற மணிகண்டன், ஆனந்த், விஜயகுமார் ஆகியோரிடமிருந்து 27 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் கோபால்பட்டியில் உள்ள ஜவுளி மற்றும் பர்னிச்சர் கடைகளில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட கடைகளில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கோட்டையிலிருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வழியாக அரசு பேருந்து கூடலூர் சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து சேத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது நடத்துனருக்கு கடுமையான வாந்தி மயக்கத்துடன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் உதவியுடன் மருத்துவமனையில் ஓட்டுநர் அனுமதித்தார். இதையடுத்து மாற்று நடத்துனர் வரவழைக்கப்பட்ட பின்னர் ஓட்டுநர் பேருந்தை எடுத்துச் சென்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒற்றையால் விளை கிராமத்தில் உள்ள நாகராஜன் என்பவரது வீடு எரிந்ததில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமாயின. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த திருவான்மியூர் லட்சுமிபுரம் பகுதியில் வசிப்பவர் ஆட்டோ ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன். இவர் ஆட்டோவை திருடிய முரளி, சந்தோஷ், ஷாநவாஸ், குமார், ஜனார்த்தனன் ஆகியோரை கைது செய்த தனிப்படை போலீசார் இவர்களிடமிருந்து 2 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆட்டோ திருடு போனதாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து திருவான்மியூர் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆட்டோ உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் வீட்டிற்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராவின் பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்துள்ளனா்.